வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது பேச்சை மூச்சின் பேசும் கீச்சுக்கள். வாங்க, இன்றைக்கி எந்தெந்த பிரபலங்கள்லாம் எந்த மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணி அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காரு. இன்னும் எத்தனை உயிரை குடிப்பீர்கள் மத்திய அரசே, சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை திரும்பப் பெறு அப்படிங்கிற லைனையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அந்த ஃபோட்டோவில் அவரோட அப்பாவான மு.க. ஸ்டாலினோட ஃபோட்டோ இருக்குது. அவர் காலையில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஃபோட்டோ போட்டிருக்காரு. அவர் டீஷர்ட்டில் தமிழ் எங்கள் உயிர் அப்படிங்கிற டேக்லைன் இருக்கிற மாதிரி இருக்குது. இயக்குனர் செல்வராகவன் அவர்கள், என் அன்பு நண்பர்களே, அனுபவத்தில் சொல்கிறேன், தேர்வு என்பது முக்கியமாக இருக்கலாம், ஆனால் முற்றுப்புள்ளி அல்ல. அதில் தோற்றாலும் வாழ்க்கை பல்லாயிரக்கணக்கான வாய்ப்புகளை உங்கள் பக்கம் அனுப்பிக்கொண்டே இருக்கும், துணிவுடன் நிமிர்ந்து நில்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நீட்டுக்கு எதிராக மரணம் அடைந்தவர்களை நினைவு கூர்ந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததான் நடிகர் சூர்யா அவர்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கப்படுவதை உறுதி செய்த தமிழக அரசுக்கும் உறுதுணையாக இருந்த அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணி, மாணவர்களுக்கு துணை நிற்போம், ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற டேக்லைனையும் போட்டிருக்காங்க. அடுத்ததாக பாடலாசிரியர் எஸ்பிபியோட உடல்நிலை பற்றி அவரோட மகனான எஸ்பி சரண் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. அதில், அப்பா அவர்கள் ஸ்டேபிளாக இருக்காரு, வெண்டிலேட்டர் உதவியுடன் தான் இருக்காரு, ஆனால் எல்லாம் நார்மலாக போய்கிட்டு இருக்குது, எம்ஜிஎம் ஹெல்த் கேர் டாக்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நம்ம பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த லோகேஷ் கனகராஜோட அடுத்த படத்தின் அறிவிப்பை நேற்று மாலை 6 மணிக்கு அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டார். அதில் அவர் கமல்ஹாசனோட 232வது படம், அதாவது கமல்ஹாசனோட அடுத்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணுறதாகவும், அதுக்கு எவன் என்று நினைத்தாய் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கமாகவும் ட்வீட் பண்ணியிருக்காரு. அதுக்கான போஸ்டர் ஒன்றையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் தான் நேற்று ட்விட்டரில் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. இவரோட இந்த ட்வீட்டை நிறையா செலிபிரிட்டிஸும் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அக்ஷய்குமார் நடிச்சிருக்கிற லக்ஷ்மி பாம் படம் நவம்பர் 9ஆம் தேதி Disney+ ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவையும் போட்டிருக்காங்க. இந்த இதையும் ஹிந்தி திரையுலக பிரபலங்கள் நிறையா பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததாக நம்ம ஸ்போர்ட்ஸ் சைடு போனோம் அப்படின்னா, விராட் கோலி அவர்கள் நேற்று ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ தான் ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு ஸ்போர்ட்ஸ் சைடு பார்த்தோம்னா. அதே மாதிரியே KL ராகுல் அவர்களும் ஃபோட்டோஸாக நிறையா போட்டுக்கிட்டு இருந்தார். இதில் ஒரு ஃபன்னியான ஃபோட்டோ உங்களுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேசும் கீச்சுக்கள் முடிந்தது. நாளை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம பேச்சை மூச்சுங்கிற சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.